Hello guys, now we will discuss about the remaining part of ophthalmic division. So today we will be discussing in detail about the nasociliary nerve actually. So the nasociliary nerve, ophthalmic division pathi paathirukom, ophthalmic division of trigeminal nerve. Adhukapra we were studying about parasympathetic ganglion. Naal parasympathetic ganglion. Parasympathetic ganglion. Parasympathetic ganglion naal irukku. One ciliary, render, pterygo, palatine ganglion, moon aortic ganglion, nalund submandibular ganglion. So in the nal ganglion, pathipam nerya vishayam paathom, adhu mukkiyamaana vishayam, idhaan topographically or nerve oda related a irukum, apparama functionally innoru nerve oda related a irukum. So topographically, ciliary ganglion is related with inner nerve, ophthalmic division B1. Pterygopalatine ganglion is related with V2. Aortic ganglion V3. Submandibular ganglion V3. Ellame trigeminal nerve oda divisions oda topographical adhaavadhu structurally related. Functionally they are related to another nerve. Ciliary ganglion vandhu pathina cranial nerve 3. Pterygopalatine ganglion eduthukitinga cranial nerve 7. Aortic ganglion eduthukitinga cranial nerve 9. Submandibular ganglion eduthukitinga again cranial nerve 7. So idhula enna vishayam, inda pterygopalatine ganglions vandu ovvor edathil irukum. So ipo inda parasympathetic ganglions pathi padikirappo namakku main ah simple ah autonomic nervous system pathi oru mukkiyamaana vishayam therinjikkom. So ipo autonomic nervous system appdinu eduthukittomna, autonomic nervous system rendu mukkiyamaana division ah pirikkum. Onnu sympathetic, innonnu parasympathetic. Right up, one is sympathetic, another parasympathetic. In the sympathetic system, there is one thing that we have to do. Nerves, nucleus, and the thoraco lumbar. That is the parasympathetic system. That is the cranio sacral. This is the thoraco lumbar outflow. இதெல்லாம் வந்து என்ன சொல்றோம், கிரேனியோ சாக்ரல் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ பாராசிம்பத்தட்டிக் தனி, சிம்பத்தட்டிக் தனி. ஸோ பாராசிம்பத்தட்டிக் தான் வந்து பிரெயினோட ரிலேட்டடா இருக்கு, கிரேனியத்தோட ரிலேட்டடா இருக்கு. பாக்கி இருக்கிற சிம்பத்தட்டிக் வந்து தொரக்கோ லம்பர், தொராசிக் செக்மெண்ட்ஸ்லயும் லம்பர் செக்மெண்ட்ஸ்ல வந்து மட்டும்தான் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து நாலு பாராசிம்பத்தட்டிக் கேங்கியா ஹெடெனிக்ல இருக்கு, பாராசிம்பத்தட்டிக் கேங்கியா நாலு இருக்கு, ஹெடெனிக்ல இருக்கு. இந்த நாலு பாராசிம்பத்தட்டிக் கேங்கியான பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும், ஒன்றா பார்க்கணும். இந்த ட்ரைஜெனல் நோ பார்க்க முடிக்கிறதுக்குள்ள அதில் நம்ம முக்கியமாக இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சிலேரி கேங்கியம். இந்த சிலேரி கேங்கியம்ங்கிறது இட் இஸ் ஸ்ட்ரக்சுரலி ரிலேட்டட் டு என்னது V1, அண்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனலி ரிலேட்டட் டு கிரேனியல் நர்வ் 3. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆஃப்தால்மிக் பிரான்ச் வந்து எப்படி வந்து ட்ரைஜெனல் கேங்கியம்லேருந்து எப்படி கேவர்னஸ் சைனஸ்குள்ள என்டர் ஆயிருக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன புரிஞ்சிருக்கு, அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டாக இருக்குது, சிம்பத்தட்டிக் இருக்குது, பாராசிம்பத்தட்டிக் இருக்கு. சிம்பத்தட்டிக் இன்னொரு பேர் வந்து கிரேனியோ சாக்ரல் ஒர்க்ஃப்ளோ, பாராசிம்பத்தட்டிக் இன்னொரு பேர் கிரேனியோ சாக்ரல் ஒர்க்ஃப்ளோ, சிம்பத்தட்டிக் இன்னொரு பேர் வந்து தொரக்கோ லம்பார் ஒர்க்ஃப்ளோ. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு கேங்கிலியானா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிலேரி கேங்கிலியானா பார்ப்போம். ஸோ சிலேரி கேங்கிலியான் படித்தோம்னாலே நம்மளுக்கு வந்து என்ன முடிஞ்சிருக்கு, ஆஃப்தால்மிக் டிவிஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்துக்கோம், ஆஃப்தால்மிக் டிவிஷனுங்கிறது வந்து மூணாம் பிரியதுன்னு பார்த்துக்கோம். ஒன்று லக்ரிமல், இன்னொரு டிவிஷன் வந்து என்ன சொன்னோம், நேசோசிலேரி, இன்னொன்று வந்து என்ன ஃப்ராண்டல். ஸோ லக்ரிமல் வேற எந்த பிரான்ச்சும் கிடையாது, அப்படியே முடிஞ்சிருக்கு. நேசோசிலேரி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ராண்டல் வந்து ஆல்ரெடி சூப்ரா ட்ராக்லியர், சூப்ரா ஆர்பிட்டல்னு ரெண்டாக முடிஞ்சிருச்சு. இது முந்தின வீடியோவில் என்ன பார்த்தோம், ஒரு ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஐயில் இது மீடியல், இது லேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரீஜியன். ஸோ மேலே இங்கே இல்லை, மேலே இந்த ரீஜியன் வந்து லாக்ரிமல், அதுக்கு அடுத்த ரீஜியன் வந்து ட்ராக்லியர், அடுத்த ரீஜியன் வந்து ஆர்பிட்டல். ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்ப்போம், நேசோசிலேரி நர்வ். ஸோ இப்போ நம்ம ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆர்பிட்னு வச்சுக்கோம், ஆர்பிட் இந்த இடத்துல நமக்கு ஆர்பிட் இருக்குது, கண் இருக்குது, ஆர்பிட். இந்த ஆர்பிட்டுக்கு உள்ள இப்போது நமக்கு ஏற்கனவே பார்த்துக்கோம், சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் LFT வந்து அனுலஸ் ஆஃப் ஜின்னுக்கு வெளியிலையும், பாக்கி இருக்கிறது இந்த நேசோசிலேரி வந்து ஜின்னுக்கு உள்ளேயும் இருக்கும். ஸோ உள்ள இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் மூலமாக நேசோசிலேரி உள்ள என்ட்ராய்டு.
நேசோசிலியரி நோவு உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேசோசிலியரி நோவு உள்ள வருது, உள்ள வந்துட்டு அதுல இருந்து முக்கியமான டிவிஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சோ அதை நம்ம ஆர்பிட்டர் இப்படி பார்ப்போம், ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம், இது கண்ணு, இது மூக்கு, இது இன்னொரு பக்கம் கண்ணு. இப்போ நேசோசிலியரி நோவு சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியா உள்ள வந்துருச்சு, இதுதான் நேசோசிலியரி நோவு. சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் அடிச்சுறேன், நேசோசிலியரி நோவு உள்ள வந்துருச்சு. இப்படி வர நேசோசிலியரி நோவு என்ன பண்ணுன்னா, முக்கியமான பிரான்சஸ் கொடுக்கும். என்ன பிரான்ச்சு? ஃபர்ஸ்ட் பிரான்ச்சுக்கு பேர் வந்து ஆன்டீரியர் எத்மாய்டல், செகண்ட் பிரான்ச்சுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் எத்மாய்டல், தேர்ட் பிரான்ச்சுக்கு பேர் லாங் சிலியரி நர்வ், ஃபோர்த் பிரான்ச்சுக்கு பேர் இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ். இது போக இன்னொரு முக்கியமான பிரான்ச் இருக்கு, கம்யூனிகேட்டிங் பிரான்ச். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நேசோசிலியரி நர்வ் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் கொடுக்குது, அது வந்து ஆன்டீரியர் எத்மாய்டல் ஃபொராமன் வழியாக உள்ளே போய் நேராக நோஸ்குள் இறங்கிடும், அதுக்கு பேர் ஆன்டீரியர் எத்மாய்டல். இன்னொரு குட்டி ஃபொராமன் இந்த ஆர்பிட்டில் இருக்கும், அது போஸ்டீரியர் எத்மாய்டல் ஃபொராமன், அது வழியாக இன்னொரு பிரான்ச் உள்ள போய் நோஸ்குள் போயிடும். இப்போ எத்மாய்டல் போன் அப்படின்னு அது போக ஆன்டீரியர் எத்மாய்டல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பிரான்ச்சாக பிரியும், ஒன்று மீடியல் வாலுக்கும் இன்னொன்று லேட்டரல் வாலுக்கும் சப்ளை பண்ணுவோம். அப்புறமா இன்னொரு முக்கியமான டிவிஷன் வந்து எக்ஸ்டர்னல் நேசல் பிரான்ச்சுன்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் நேசல் பிரான்ச், அது போய் டிப் ஆஃப் நோஸுக்கு சப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன புரியுது, நேசோசிலியரி நர்வ்ல இருந்து நிறையா டிவிஷன்ஸ் வருது, ஒன்று ஆன்டீரியர் எத்மாய்டல், ரெண்டு போஸ்டீரியர் எத்மாய்டல், மூணு லாங் சிலியரி, நாலு இன்ஃப்ராட்ராக்லியர், அஞ்சு கம்யூனிகேட்டிங் பிரான்ச், கம்யூனிகேட்டிங் பிரான்ச் அஞ்சு பிரான்ச் வருது. இந்த அஞ்சு பிரான்ச்சில் ஆன்டீரியர் எத்மாய்டல் வந்து கிரிப்ரிஃபார்ம் பிளேட் வழியாக ஆன்டீரியர் எத்மாய்டல் நர்வாக கீழே போயிட்டு மூணு டிவிஷனாக மாறுது, மீடியல் பிரான்ச், லேட்டரல் பிரான்ச் அண்ட் எக்ஸ்டர்னல் நேசல் பிரான்ச். போஸ்டீரியர் எத்மாய்டல் வந்துட்டு போஸ்டீரியர் எத்மாய்டல் சைனசஸில் போய் டச் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸை கொடுக்குது, அதோட ஆன்டீரியரோ போஸ்டீரியரோ முடிஞ்சிச்சு. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பாக்கி நர்வ்ஸ், பாக்கி முக்கியமான நர்வை பற்றி பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன புரியணும்னா, நேசோசிலியரி நர்வ் புரியணும்னா நமக்கு என்ன புரியணும், நமக்கு வந்து சிலியரி கேங்க்லியான் புரியணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம், சிலியரி கேங்க்லியான் இஸ் அ பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான், சிலியரி கேங்க்லியான் இஸ் அ பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான், பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான். இந்த சிலியரி கேங்க்லியான் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண் இருக்கு இல்லையா, ஐ இருக்கு, மேல இருந்து பார்க்கணும், மேல ஸ்கல்ல இப்படி வெட்டி பார்த்தோம்னா ஐ இருக்கு, ஐயோட இது வந்து ஆப்டிக் நர்வ். இந்த இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்து நோஸுக்கு இருக்கு, இந்த இடத்துல இன்னொரு கண் இருக்கு. ஸோ இந்த கண்ணில் இந்த பக்கம் வர மசில், இந்த பக்கம் அதாவது இந்த இடத்துல ரொம்ப எக்ஸாக்டாக உள்ள இப்படி ஒரு குட்டி கேங்க்லியனாக இருக்கிறது தான் வந்து சிலியரி கேங்க்லியான். இந்த சிலியரி கேங்க்லியான் அவ்வளோ குட்டி ஸ்ட்ரக்சர், இது வந்து இந்த இந்த சிலியரி கேங்க்லியானை பற்றி நமக்கு இன்னொன்று என்ன தெரியும், இது வந்து ஒரு பாராசிம்பத்தடிக் கேங்க்லியான்னு தெரியும். இதில் வந்து டோபோகிராஃபிக்கலாக இட் இஸ் ரிலேட்டட் வித் ஆப்தால்மிக் டிவிஷன், ஸ்ட்ரக்சரலி இட் இஸ் ரிலேட்டட் வித் கிரேனியல் நர்வ் 3. ஸோ இப்போ என்ன நமக்கு தெரியும்னா, பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான்ஸ் நாலு இருக்கு இல்லையா, நாலு கிரேனியல் நர்வ் இருக்கு இல்லையா, அந்த நாலு கிரேனியல் நர்வுக்கும் ஒரு ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிலியரி கேங்க்லியான் இருக்கு, சிலியரி கேங்க்லியானுக்கு ஒரு கிரேனியல் நர்வ் நியூக்ளியஸ் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிங்கர் வெஸ்ட்பால் நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 3. அடுத்த கேங்க்லியன் பேர் என்ன, டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியான், அதோட நியூக்ளியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 7. அடுத்த கேங்க்லியான் பேர் என்ன, ஆர்டிக் கேங்க்லியான், அது வந்து இன்ஃபீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 9. அடுத்த கேங்க்லியான் பேர் என்ன, சப்மாண்டிபுலர் கேங்க்லியான், அதுக்கும் சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 7. ஸோ ஒவ்வொரு இது இந்த ஒவ்வொரு நர்வுமே என்ன ஃபைபர்னு சொல்லுவோம், ஜென்ரல் விசரல் எஃபரண்ட் ஃபைபர், ஆர் அதர்வைஸ் கால்ட் பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். எந்தெந்த நர்வ்ஸ் எல்லாம் பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன்ஸ் கொண்டு வருதோ அந்த நர்வ்ஸ் நாம என்னன்னு சொல்றோம், ஜென்ரல் விசரல் எஃபரன்ட் ஃபைபர்ஸ்னு சொல்றோம். ஸோ ஜென்ரல் விசரல் எஃபரன்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே இப்படி இருக்கு. எத்தனை ஜென்ரல் விசரல் எஃபரன்ட் ஃபைபர்ஸ் இருக்கு கிரேனியல் பார்ட்ல, 3 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, மறுபடியும் 7 இருக்கு, இதெல்லாமே ஜென்ரல் விசரல் எஃபரன்ட். இது போக இன்னொரு முக்கியமான கிரேனியல் நர்வ் வந்து வேகஸ், வேகஸ் தான் வந்து முக்கியமான பாராசிம்பத்தட்டிக் நர்வ். ஏன்னா அபார்ட் ஃப்ரம் ஹெட் அண்ட் நெக்,
பாக்கி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன்ஸையுமே கேரி அவுட் பண்றது வேகஸ் நர்வ். சோ வேகஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாராசிம்பத்திக் சப்ளை. ஜிவிஇல ஒரு முக்கியமான சப்ளை என்ன அப்படின்னு கேட்டோம்னா வேகஸ் நர்வ். சோ இப்ப நமக்கு என்ன புரியும், இப்ப நம்ம மெயினா பார்க்க போறது இதுல சிலியரி கேங்லியா பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம சிலியரி கேங்லியாவுக்கு போயிடுவோம். சிலியரி கேங்லியானா இப்ப நமக்கு என்ன தெரியும், சிலியரி கேங்லியானோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பாராசிம்பத்திக் கேங்லியான் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுக்கு மூணு ஃபைபர் வரும். அதாவது என்னென்ன ஃபைபர் வரணும், ஜிவிஇ ஃபைபர் வரணும், சிம்பத்தட்டிக் ஃபைபர் வரணும், அதுக்கப்புறமா சென்சரி ஃபைபர் வரும். இந்த மூணு ஃபைபருமே அந்த கேங்லியான் வழியா கட்டாயமா போகும். அப்பதான் அதை வந்து நம்ம வந்து ஒரு பாராசிம்பத்திக் கேங்லியான் சொல்ல முடியும். இப்போ இந்த சிலியரி கேங்லியான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷருக்குள்ள நேசோசிலியரினா வருது. இந்த நேசோசிலியரினோ ஆன்டீரியர் ரெக்டமினல் டிவிஷன் கொடுக்குது, போஸ்டீரியர் ரெக்டமினல் டிவிஷன் கொடுக்குது, இன்ஃப்ரண்ட் ஆக்லியர் டிவிஷன் வருது, நேசோசிலியரினோ வருது. அந்த நேசோசிலியரினோல இருந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஆன்டீரியர் ரெக்டமினல், அதுக்கப்புறமா போஸ்டீரியர் ரெக்டமினல், அதுக்கப்புறமா இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் இருக்கு. இன்னொரு முக்கியமான நர்வ் தான் லாங் சிலியரி நர்வ். லாங் சிலியரி நர்வ் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாங் சிலியரி நர்வ் வர பார்க்கல இருக்கிற ஒரு முக்கியமான கேங்லியான் தான் சிலியரி கேங்லியான். சிலியரி கேங்லியான் இப்படிதான் வந்து யூஸ்வலா இந்த நர்வஸ் சிஸ்டம் டிராவல் ஆகும். இதே மாதிரிதான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் இருக்கும். ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுல இருந்து டிராவல் ஆகி ஒரு கேங்லியான் போகும், அதுல இருந்து டிராவல் ஆகி ஒரு டார்கெட் ஆர்கன் ரீச் பண்ணும். ஆனா இந்த பாத்வேல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நியூக்ளியஸ்ல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு கேங்லியான் ரீச் பண்ணும். ஆனா கேங்லியான்ல இருந்து டார்கெட் ஆர்கனோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கமா இருக்கும். சோ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து கேங்லியான் வரைக்கும் வர ஃபைபர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் வந்து ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ். அதே இது கேங்லியான்ல இருந்து டார்கெட் ஆர்கன் வரைக்கும் போற ஃபைபர்ஸ்க்கு பேர் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ். இதுக்கு பேரு ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர், இதுக்கு பேரு போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர். அதே இது சிம்பத்தடிக் நர்வஸ் எப்படி இருக்கும்னா, நியூக்ளியஸ்ல இருந்து கேங்லியானுக்கு வர டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கமா இருக்கும். அதே இது கேங்லியான்ல இருந்து டார்கெட் ஆர்கனுக்கு போற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கும். சோ இதுல ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் ஷார்ட் ஆகும், போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் லாங் ஆகும். சோ இத வந்து ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன, பாராசிம்பத்திக்கும் சிம்பத்திக்கும். சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது போக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்துல ப்ரீ கேங்லியானிக் நர்வ் டெர்மினல், போஸ்ட் கேங்லியானிக், இது ரெண்டுத்துக்குமே என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா, இங்கேயும் அசிடைல் கோலைன் தான், இங்கேயும் அசிடைல் கோலைன் தான். சோ இது ரெண்டுமே கொலினர்ஜிக் 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 ஃபைபர்ஸ் தான். அதே இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ்ல இருந்து கேங்லியான் போற இந்த பாத் வரைக்கும் கொலினர்ஜிக் தான். ஆனா இது கடுத்து வர்ற பாத் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து டார்கெட் ஆகுது, இது வந்து அட்ரினர்ஜிக், அதாவது எபினெஃப்ரின். சோ அட்ரினர்ஜிக், சோ இது ரெண்டும் கொலினர்ஜிக். பட் இதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிடைல் கோலைன் தான், பட் ஆனா போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் மட்டும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட கேங்லியான் எல்லாமே ஸ்பைனல் கார்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அதே இது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட கேங்லியான் எல்லாமே டார்கெட் ஆர்கன்ஸ்க்கு பக்கத்திலேயே இருக்கும், டார்கெட் ஆர்கனுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அதே வரிசையில இப்ப நம்ம பாக்குறது என்ன, சிலியரி கேங்லியான். சிலியரி கேங்லியானோட எஃபெக்ட் எங்க இருக்கும், கண்ணுல, கண்ணுல இருக்கிற ஸ்பின்டர் பியூப்பிள்லயும் டைலேட்டர் பியூப்பிள்லயும் இருக்கும். சோ அதனால அந்த சிலியரி கேங்லியான் எங்க உட்கார்ந்துருக்கு, ஆர்பிட்லயே இருக்கு. சோ சிலியரி கேங்லியான்ங்கிறது ஒரு பாராசிம்பத்தட்டிக் கேங்லியான், அது உட்கார்ந்து இருக்கிற இடம் ஆர்பிட், ஆர்பிட்லயே இருக்கு. சோ அதான் வந்து நான் வந்து ஆக்சுவலா சொல்ல ட்ரை பண்ணது. சோ பாராசிம்பத்தட்டிக்கும் சிம்பத்தட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியணும். ஓகே, இப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம், சிலியரி கேங்லியான். சோ நெசோசிலியரி நர்வ் பிரான்சஸ் அப்படி வர்றதுதான் லாங் சிலியரி நர்வ்.
இந்த இடத்துல வர ஒரு கேங்லியானுக்கு பேர் தான் சிலியரி கேங்லியான். இப்போ தேர்ட் கிரேனியல் நர்வ் இருக்கு இல்லையா, தேர்ட் கிரேனியல் நர்வுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு. ரெண்டு நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் பேரு எடிங்கர் வெஸ்பால் நியூக்ளியஸ், இன்னொரு நியூக்ளியஸ் பேரு மோட்டா நியூக்ளியஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ் 3. ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு. இந்த எடிங்கர் வெஸ்பால் நியூக்ளியஸ் ஜிவிஇ ஃபைபர்ஸ், இது வந்து மோட்டார் ஃபைபர்ஸ், மோட்டார் சென்சேஷன் கொண்டு வர ஃபைபர். இந்த ரெண்டு ஃபைபரும் சேர்ந்துதான் எங்க மிட் பிரைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், மிட் பிரைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ ஜிவிஇ ஃபைபர்ஸும் கிரேனியல் நர்வ் 3க்கு இருக்கிற மோட்டார் ஃபைபர்ஸ், ரெண்டு ஃபைபர்ஸும் கிளம்பி தான் வருது, மிட் பிரைன்ல இருந்து வெளியில வருது. வெளியில வந்து எங்க போகும், கேவர்னஸ் சைனஸோட லேட்டரல் வால்ல டிராவல் ஆகும். டிராவல் ஆகி வெளியில வந்துட்டு ரெண்டு டிவிஷனா மாறும், அப்பர் டிவிஷன் லோவர் டிவிஷன். ஸோ லோவர் டிவிஷன் வந்து அதர் அகைன் பிரான்சஸ் டூ எதுக்கு கொடுக்குது, மீடியல் ரெக்டஸ்க்கு கொடுக்கும். அப்படியே அதுக்கடுத்தது மீடியல் ரெக்டஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கு கொடுக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து இன்ஃபீரியர் ஆப்ளிக்கு கொடுக்கும். இந்த பாராசிம்பத்திக் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபரும் இதோடவே டிராவல் ஆகி டிராவல் ஆகி வரும், டிராவல் ஆகி டிராவல் ஆகி வரும், டிராவல் ஆகி டிராவல் ஆகி வந்துட்டு இந்த லோவர் டிவிஷனுக்குள்ள போய் இதுல இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி வெளியில வரும். ஸோ இதுல இருந்து டைவர்ட் ஆகி வெளியில வந்துதான் இங்க வருது சிலியரி கேங்க்லியான்குள்ள என்டர் ஆகும். ஸோ இப்போ என்னாகுது, இந்த சுப்பீரியர் ஆர்பிட்ரல் ஃபிஷர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் சிலியரி கேங்க்லியான் இருக்கு, இதுக்குள்ளதான் தேர்ட் கிரேனியல் நர்வ் என்டர் ஆகுது. அதே மாதிரி இதுக்குள்ளேயே தான் என்ன நர்வ் என்டர் ஆகுது, நேசோ சிலியரி நர்வ் என்டர் ஆகுது. சுப்பீரியர் ஆர்பிட்ரல் ஃபிஷர் கூட தான் என்டர் ஆகுது, என்டர் ஆகிட்டு இங்க வருது. ஸோ இந்த நேசோ சிலியரி நர்வ்ல லாங் சிலியரி நர்வ் இங்க இருக்கு, இப்போ தேர்ட் கிரேனியல் நர்வ் உள்ள வந்துருச்சு. தேர்ட் கிரேனியல் உள்ள வந்தது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கிரேனியல் நர்வ் உள்ள வந்துட்டு தேர்ட் கிரேனியல் நர்வ்ல இருக்கிற ஜிவிஇ ஃபைபர்ஸ் வருது. ஜிவிஇ ஃபைபர்ஸ் வந்துட்டு நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போகுது, சிலியரி கேங்க்லியான்குள்ள போகுது, போயிட்டு இந்த இடத்துல ரிலே ஆகும். ரிலே ஆகிட்டு போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் இதுல இருந்து வெளியில போகும். ரைட்டா, போஸ்ட் கேங்க்லியானிக் ஃபைபர்ஸ் இதுல இருந்து வெளியில போயிட்டு என்ன ஆகும்னா ஐபால்குள்ள என்ட்ராகும், ஐபால்குள்ள என்ட்ராகும். ஸோ ஐபால்ல இப்படி இருக்கு, ஐபால்குள்ள என்ட்ராகும். ஸோ ஐபால்குள்ள என்ட்ராகிறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஐபால்ல மூணு லேயர் இருக்கு, ஸ்க்ளீரா, கோராய்டு, ரெட்டினா. இதுல ஸ்க்ளீராவை பியர்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சு உள்ள அப்படியே டிராவல் ஆகி போயிட்டு முக்கியமா இப்ப வந்துட்டு இருக்கிற ஃபைபர் என்ன, பாராசிம்பத்திக் ஃபைபர். பாராசிம்பத்திக் ஃபைபர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, இட் வில் டைலேட் த பியூபில், பியூபில்ஸ் வந்து டைலேட் பண்ணும், அதுக்கப்புறமா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அக்யூமுலேஷன் காஸ் பண்ணும், கிட்ட கிட்ட பாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஷார்ட் ஷார்ட் சைட் கிட்ட பாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ஆகும், லென்ஸ் வந்து திக்கெண்ட் ஆகும், லென்ஸ் வந்து திக்கெண்ட் ஆகும். அதுக்கு என்ன மசில் ஆக்ட் ஆகும், அதுக்கு ஆக்ட் ஆகிற மசிலுக்கு பேர் என்ன, என்ன மசில் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைலேட் பண்ணணும் பியூப்பிள்ல. ஸோ இது ஆக்ட் ஆகிற மசில் வந்து டைலேட் ஆகும் பியூப்பிள்லே. இது வந்து லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, இது வந்து சிலியாரிஸ் மசில், சிலியாரிஸ் மசில் ஆக்ட் ஆகும், இது டைலேட்டட் பியூப்பிள் இருக்கும். ஸோ இதுல இருந்து போற ஜிவிஇ ஃபைபர்ஸ் 5% வந்து டைலேட்டட் பியூப்பிள் இருக்கும், 95% வந்து சிலியாரிஸ் மசிலுக்கும் போய் சேரும். ஸோ இதுல இருந்து போற ஃபைபர்ஸ், ஸோ இந்த இடத்துல ஸ்பின்டர் பீப்பிள் இருக்குன்னா, இந்த இடத்துல டைலேட்டர் பீப்பிள் இருக்குன்னா, ஸ்பின்டர் பீப்பிளுக்கு இது போகாது, டைலேட்டர் பீப்பிளுக்கு சப்ளை கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் சிலியாரிஸ்னு ஒரு மசில் இருக்கும், அதுதான் வந்து லென்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும், அந்த சிலியாரிஸ் மசிலுக்கும் இது வந்து சப்ளை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன வேலை, இந்த ஜிவிஇ ஃபைபர்ஸோட வேலை. இப்போ இந்த ஜிவிஇ ஃபைபர்ஸ் வந்து இந்த கேங்க்லியன் ரிலேயா இது வந்து வெளியில போகுது இல்லையா, இந்த நர்வுக்கு பேர், இதுல இருந்து வெளியில போற இந்த நர்வுக்கு பேரு ஷார்ட் சிலியரி நர்வ். இந்த நர்வுக்கு பேர் என்ன, ஷார்ட் சிலியரி நர்வ். நாம எந்த ஒரு பாராசிம்பத்திக் கேங்க்லியன் எடுத்துக்கிட்டாலும் அதுல மூணு ஃபைபர் வரும், ஒன்னு பாராசிம்பத்திக் ஃபைபர், ரெண்டு சிம்பத்திக் ஃபைபர், மூணு சென்சரி ஃபைபர். இப்போ இந்த லாங் சிலியரி நர்வ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் சிலியரி நர்வ் இப்படியே டிராவல் ஆகி போகும், ஸ்க்ளீராவை பியர்ஸ் பண்ணிட்டு ஐபாலுக்கு உள்ள போயிட்டு கார்னியாக்கும், அப்புறமா ஐரிஸ்க்கும் சப்ளை கொடுத்து வெளியில வரும். ஸோ இந்த லாங் சிலியரி நர்வ் இங்க இருக்கிற கார்னியாலையும் ஐரிஸ்லையும் டச் பெயின் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஃபைபர் வழியாவே டிராவல் ஆகி வந்து லாங் சிலியரி நர்வ் வந்து அங்கிருந்து அப்படியே இது வந்து நேசோ சிலியரி நர்வ் போய் அங்கிருந்து ஆப்தால்மிக் டிவிஷன் வரைக்கும் போகும். இதுதான் அதோட ரூட். சம்டைம்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த லாங் சிலியரி நர்வ் வந்து ஒரு கம்யூனிகேட்டிங் பிரான்ச்சையும் கொடுக்கும், சம்டைம்ஸ் ஒரு கம்யூனிகேட்டிங் பிரான்ச்சும் கொடுக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் டச் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஃபைபர்ஸ் வந்து இந்த ஷார்ட் சிலியரி நர்வ் வழியா டிராவல் ஆகி வந்தும் இந்த இது வழியா வெளியில வந்து லாங் சிலியரி நர்வ் வழியா வெளியில போகும். இப்படியும் ஒரு பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா,
இந்த சிலியரி கேங்க்லியா, இந்த சிலியரி கேங்க்லியாக்குள்ள ஆல்ரெடி பாராசிம்பத்திக் ஃபைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ லாங் சிலியரி நரம்புலேருந்தும் சில ரூட்லெட்ஸ் வந்து இது வழியாக வரலாம், இது வழியாக வந்து போகலாம். ஸோ இந்த இதனால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல சென்சரி ரூட்டும் வந்துருச்சு. ஸோ எல்லா பாராசிம்பத்திக் கேங்க்லியாலையும் ஒரு பாராசிம்பத்திக் இருக்கணும், சென்சரி இருக்கணும், சிம்பத்தட்டிக்கும் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சிம்பத்தட்டிக்கை பார்க்கலாம். ஸோ சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹெட் அண்ட் நெக் வர சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் எல்லாமே செர்வைக்கல் கேங்க்லியான் இருந்து வரும். செர்வைக்கல் கேங்க்லியான், செர்வைக்கல் கேங்க்லியான் மொத்தம் மூணு இருக்கு, அப்பர், மிடில், லோவர். ஸோ T1, T2, T3 ஸ்பைனல் கார்டில் T1, T2, T3லேருந்து இன்டர்மீடியரி கிரே ஹார்ன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, நியூக்ளியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வெளியில் வர்ற ஃபைபர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகி வர்றது தான் வந்து லோவர் சர்வைக்கல் கேங்க்லியான், மிடில் சர்வைக்கல் கேங்க்லியான், அங்கிருந்து அப்பர் சர்வைக்கல் கேங்க்லியான். இந்த அப்பர் சர்வைக்கல் கேங்க்லியான்லேருந்து ஃபைபர்ஸ் ஸ்டார்ட் ஆகி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கேரோட்டின் ஆர்டரியை அப்படியே சுற்றி 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 ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ஒவ்வொரு கேங்க்லியாலையும் ரீச் பண்ணும். இப்போது இன்டர்னல் கேரோட்டிக் ஆர்டரியோட ஒரு முக்கியமான பிரான்ச் என்ன, ஆப்தால்மிக் ஆர்டர். ஸோ இந்த ஆப்தால்மிக் ஆர்டரை சுற்றியும் இந்த சிம்பத்தட்டிக் பிளக்ஸஸ் இருக்கும். ஸோ ஆர்பிட்டுக்குள்ள ஆப்தால்மிக் ஆர்டரி இருக்கு. இந்த ஆப்தால்மிக் ஆர்டரியை சுற்றி இருக்கிற சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் என்னாகும், இந்த கம்யூனிகேட்டிங் பிரான்ச் வழியே உள்ளே என்ட்ராய்டு இதில் ரிலே ஆகாமல் இதிலேயே ட்ராவல் ஆகி போய் போகும். சம் ஆஃப் த கம்யூனிகேட்டிங் பிரான்ச் என்ன பண்ணும்னா, அதாவது இந்த சிம்பத்தட்டிக் பிரான்ச் வந்து லாங் சிலியரி நர்வ் வழியாகவும் உள்ளே போகும். ஸோ சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ், ஸோ பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் ஏற்கனவே தேர்ட் கிரேனியல் நர்வ் வழியாக வந்துருச்சு, சென்சரி நர்வ் ஆல்ரெடி லாங் சிலியரி நர்வ் வழியாக வந்துருச்சு. சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து ஆப்தால்மிக் ஆர்டரி மூலமாக வருது, ஆப்தால்மிக் ஆர்டரி மூலமாக வருது. ஸோ இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா, ஸோ சிலியரி கேங்க்லியான் பாராசிம்பத்தட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகும்போது, பாரா சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது பியூபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், பியூபிள்ஸ் வந்து என்ன ஆகும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். அதே சமயத்தில் லென்ஸ் வந்து திக்கனாகும். இதே இது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூபிள்ஸ் வந்து டைலேட் ஆகும், பியூபிள்ஸ் வந்து டைலேட் ஆகும். அதே சமயத்தில் திக்னஸ் ஆஃப் த லென்ஸ் வந்து குறையும், திக்னஸ் ஆஃப் த லென்ஸ் குறையும். ஸோ parasympathetic fibers goes to sphincter pupillae and ciliaris muscle, and sympathetic fibers goes to ciliaris muscle and dilator pupillae. அதான் விஷயம், எதுது எந்தெந்த ஃபங்க்ஷனை பண்ணுதோ அதுதான் அந்தந்த ஃபங்க்ஷனில் போய் சேர்ந்தது. ஸோ எல்லாம் ஒரே கரகில் போட்டதுனால இங்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பேசிக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் மொத்தமாக என்ன இருக்குது, மூணு ஃபைபர் இருக்கும். பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர் இருக்கும், சிம்பத்தட்டிக் ஃபைபர் இருக்கும், சென்சரி ஃபைபர் இருக்கும். சிலியரி கேங்க்லியானோட பாராசிம்பத்தட்டிக் சப்ளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன, கிரேனியல் நர்வ் 3. சிலியரி கேங்க்லியானோட சிம்பத்தட்டிக் சப்ளை கம்ஸ் த்ரூ ஆப்தால்மிக் ஆர்டரி, சிலியரி கேங்க்லியானோட சென்சரி சப்ளை கம்ஸ் த்ரூ லாங் சிலியரி நர்வ். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இப்போ அந்த நேசோசிலியரி நர்வோட டிவிஷன்ஸாக ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் எத்மாய்டல் பார்த்துட்டோம், போஸ்டீரியர் எத்மாய்டல் பார்த்துட்டோம், நேசோசிலியரி நர்வ், சாரி லாங் சிலியரி நர்வ் பார்த்துட்டோம். அடுத்ததான் என்ன இருக்கு, ஒரே ஒரு நர்வ், இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் இருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் ஒரு பிரான்ச், அது வந்து என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ட்ராக்லியானா என்னன்னு தெரியும், அது வந்து ஆப்ளிக் மசில்ஸ் கர்வ் பண்ணி விடுற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ட்ராக்லியா. இந்த ட்ராக்லியாக்கு மேலே போகிறது சூப்ரா ட்ராக்லியர் நர்வ், அந்த ட்ராக்லியாக்கு கீழே ஒரு நர்வ் வரும், அதுதான் இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ். இந்த இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ் அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து எங்கே சப்ளை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மீடியல் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிற லாக்ரிமல் கரண்டில், மீடியல் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிற பால்பபிரல் கன்ஜங்டைவா, அதுக்கப்புறமா இந்த இடத்துல லாக்ரிமல் பங்க்டம், லாக்ரிமல் கெனாலிகுலை, லாக்ரிமல் சாக்லா இருக்கும், அது எல்லாத்துக்குமே சப்ளை பண்றது வந்து இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ். அது எல்லாத்துக்குமே சப்ளை பண்றதா இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ். ஸோ நாம இப்ப என்ன முடிச்சிட்டோம், ஆப்தால்மிக் டிவிஷன் முடிச்சிட்டோம். குயிக்கா ஆப்தால்மிக் டிவிஷன் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ ஆப்தால்மிக் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன, ஆப்தால்மிக் டிவிஷன் இருந்து V1 கேவர்னஸ் சைனஸ்ல டிராவல் ஆகிடுது. டிராவர்னஸ் சைனஸ் எண்ட் ஆகிறதுல மூணு டிவிஷனாக மாறுது. என்னென்ன டிவிஷனாக மாறுது, நேசோசிலியரி, ஃப்ரான்டல், லாக்ரிமல். ஸோ ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேட்டர் மோஸ்ட் பார்ட்ல லாக்ரிமல் இருக்கும், அதுக்கப்புறமா ஃப்ரான்டல் இருந்து ரெண்டு பிரான்ச் வரும், சூப்ரா ட்ராக்லியர், சூப்ரா ஆர்பிட்டல். நேசோசிலியரியில இருந்து நிறைய பிரான்ச் வருது. என்னென்ன பிரான்ச் வருது, மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் எத்மாய்டல், போஸ்டீரியர் எத்மாய்டல், அதுக்கப்புறமா என்ன இருக்கு, அதுக்கப்புறமா லாங் சிலியரி நர்வ், அதுக்கப்புறமா இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ். இது போக முக்கியமான கம்யூனிகேட்டிங் பிரான்ச் டு சிலியரி கேங்க்லியான், இது கொடுக்குது இல்லையா, கம்யூனிகேட்டிங் பிரான்ச் டு சிலியரி கேங்க்லியான் அது கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம்.
எந்த ஒரு பாராசிம்பதெடிக் கேங்க்லியன் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு ஒரு பாராசிம்பதெடிக் சப்ளை இருக்கும், சிம்பதெடிக் சப்ளை இருக்கும், சென்சரி சப்ளை இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பாராசிம்பதெடிக் கேங்க்லியன். ஸோ இந்த பாராசிம்பதெடிக் கேங்க்லியன் சிறிய கேங்க்லியனுக்கும் என்னென்ன இருக்கு நமக்கு தெரியும். இந்த பாராசிம்பதெடிக் கேங்க்லியன்ல பாராசிம்பதெடிக் ஃபங்க்ஷன் என்ன, ஸ்பின்டர் பியூப்பிள் அதாவது ஐ பால சிறுசாகும், பியூப்பிள்ஸ் சிறுசாகும், லென்ஸ் பெருசாகும், திக்கனாகும். இதுதான் வந்து பாராசிம்பதெடிக் பண்ணும். சிம்பதெடிக் என்ன பண்ணும், டைலேட் பண்ணும், அதே மாதிரி லென்ஸ் திங் பண்ணும். இது ரெண்டும் தான் அதோட ஃபங்க்ஷன். ஏன் இது திங் பண்ணுது, ஷார்ட் விஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு. ஏன் இது திங் பண்ணுது, லாங் விஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக திங் பண்ணுது. இது சிம்பதெடிக், இது பாராசிம்பதெடிக். அதான் ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இதே பாயிண்ட்ல ஒரு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். ஸோ ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம்னா என்ன, ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம்னா என்னன்னா, இந்த சிம்பத்தட்டிக் சர்வைக்கல் அவுட்ஃப்ளோ வந்து பாதிப்பாயிடுது. சிம்பத்தட்டிக் சர்வைக்கல் அவுட்ஃப்ளோ பாதிப்பாகிறதுனால வராதான். ஸோ சிம்பத்தட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும். சிம்பத்தட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம், டைலேட் பண்ணுவோம் பீப்புளாக, பீப்புளாக டைலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம்ல என்ன நடக்குதுன்னா, சிம்பத்தட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ பீப்புள் என்ன ஆகிடும்னா, மயோசிஸ் வரும். பீப்புள்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரிக்டட், கன்ஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸ் ஆகிடும், கன்ஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸ் ஆகிடும். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருந்து வர்ற ஃபைபர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் எங்கெங்கெல்லாம் போய் சப்ளை பண்ணுவோம், சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் இதுல இருந்து போகுது சிலியாரிஸ்க்கு போகுது இல்லையா, அதுக்கப்புறமா இருந்து போகுது டைலேட் பியூப்பிளுக்கு போகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து ஐ லீட் மசில்ஸுக்கும் சப்ளை பண்ணும், ஐ லீட் மசில்ஸ்க்கும் சப்ளை பண்ணும், டார்சல் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணும். அந்த சுப்பீரியர் டார்சல், இன்ஃபீரியர் டார்சல், ஆர்பிகுலாரிஸ் அப்படின்னு மூணு மசிலுக்கும் சரி இந்த சிம்பத்தட்டிக் சப்ளை போகும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சுப்பீரியர் டார்சல் மசிலுக்கு அது வந்து சப்ளை போறதுனால பேஷண்ட்டுக்கு என்ன டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோசிஸ் வரும், பேஷண்ட்டுக்கு டோசிஸ் வரும். இது போக சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டினால, சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனால ஸ்வெட் கிளான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஸ்வெட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஷண்ட்டுக்கு அதனால ஆன்ஹைட்ரோசிஸ் இருக்கும், ஆன்ஹைட்ரோசிஸ் இருக்கும். இது போக லாஸ் ஆஃப் சிலியோ ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஸோ சிலியோ ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ட்ரங்க்லயோ அப்பர் ட்ரங்க்லயோ நெக்லயோ ஒரு சிவியர் பெயின் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது யூஸ்வலா நம்மளோட பியூப்பிள்ஸ் வந்து 1 to 2 millimeter டைலேட் ஆகும். அந்த பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக இப்ப சே ரைட் சைட்ல இருக்கிற என்னோட நெக்கை ஸ்டிமுலேட் பண்ணோம்னா, ரைட் சைட்ல இருக்கிற என்னோட பியூப்பிள் 1 to 2 millimeter வந்து டைலேட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்ஸ்க்கு பேர் தான் சிலியோஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். எப்ப நமக்கு வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த சிலியோஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் போயிடும். ஸோ இது நாளும் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஆஃப் என்ன, ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். இது போக பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும், எனாஃப்தால்மஸ் இருக்கும், எனாஃப்தால்மஸ் இருக்கும். ஸோ இது அஞ்சையும் சேர்த்து தான் நம்ம ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான எம்சிக்கு. ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம் எதனால இருக்கு, அதுக்கு எக்கச்சக்க காரணம் இருக்கு. தைராய்டு கேன்சர்ல ஆரம்பிச்சு, தொராசிக் அவுட்லெட் சிண்ட்ரோம்ல ஆரம்பிச்சு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஸோ ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம்ஸோட கான்ஸ்டிடியூன்ஸ் என்னன்னு தெரியும், ஏன் ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம் வருதுன்னு தெரியும். ஏன்னா சிம்பதட்டிக் சப்ளை வந்து causes constriction of pupils, sorry, dilatation of pupil, and it causes, and the sympathetic innervation also supplies the upper eyelid muscle to supply பண்ணுது. ஸோ அதனால தான் நமக்கு மயோசிஸ் வருது, டோசிஸ் வருது, ஆன்ஹைட்ரோசிஸ் வருது, லாஸ் ஆஃப் சிலியோஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் வருது, எனாஃப்தால்மஸ் வருது. இதெல்லாமே பார்ட் ஆஃப் என்ன, ஹார்னர்ஸ் சிண்ட்ரோம். ஸோ ஐ திங்க் எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆப்தால்மிக் டிவிஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்தால்மிக், ஆப்தால்மிக்லேருந்து வர்றது மூணு டிவிஷன், நேசோசிலேரி, ஃப்ரான்டல், லாக்ரிமல். லாக்ரிமல் டைரக்ட்லி ஐலோட லேடல் மோஸ்ட் பார்ட்டுக்கு, ஃப்ராண்டல் இருந்து சூப்ரா ஆர்பிட்டல், சூப்ரா ட்ராக்லியர், நேசோசிலேரியிலிருந்து ஆன்டீரியர் எத்மாய்டல், போஸ்டீரியர் எத்மாய்டல், அதுக்கப்புறமா லாங் சிலேரி நர்வ், இன்ஃப்ரா ட்ராக்லியர் நர்வ், கம்யூனிகேட்டிங் பிரான்ச் டு த சிலேரி கேங்க்லியன். ஆன்டீரியர் எத்மாய்டல் அகைன் டிவைன்ஸ் இன்டு மீடியல் பிரான்ச், லேட்ரல் பிரான்ச், எக்ஸ்டர்னல், நேசல் பிரான்ச். ஓகேவா? ஸோ மேக்ஸிலரி டிவிஷன் அது பாக்கி எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.